இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களாக நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்று நாம் கூறக்கூடாது. உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை தேவனுக்கு கொடுக்கும்போது தேவன் உங்களை அதிசயமாகவும் அற்புதமாகவும் வழி நடத்துவார் என்று பார்த்து வந்தோம். இன்றைக்கு கடைசியாக நாம் தியானிக்க இருப்பது தொற்காலிடமிருந்த ஊசியும் நூலும், மேலும் செருபாபேலின் கையில் இருந்த தூக்கு நூலும் அப்படின்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம். தொற்காலிடமிருந்த ஊசியும் நூலும், நம்ம நினைக்கிறோம் நான் எனக்கு டெய்லர் வேலை தான் தெரியும், எனக்கு இதை வைத்து தேவனுக்கு நான் என்ன மகிமையை கொண்டு வர முடியும், எனக்கு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு தான் தச்சு கொடுக்க தெரியும், எனக்கு இப்படி கொஞ்சம் ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க் தான் தெரியும். அதன் மூலமாகவும் நீங்கள் எஸ்எப்பாவுக்கு என்ன செய்யலாம், மகிமையை சேர்க்கலாம், தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு அழகாக எடுத்துக்காட்டு கூறப்பட்டிருக்கிறது. பாருங்கள், யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தாள் என்று அப்போஸ்தலர் 9:36 எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இந்த தொற்காள் வந்து ஒரு வயதான பெண்மணி, அவகிட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பைபிள் அழகாக கொடுத்துருக்கு, ஊசியும் நூலும். இதை வச்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். அவங்க அநேக வஸ்திரங்களையும் அங்கிகளையும் தைத்து யாருக்கு கொடுத்தாங்கன்னா, விதவையான பெண்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாங்களாம், கொண்டு கொடுத்தாங்க. அப்போது நிறைய பேர் ஆடைகள் இல்லாமல் அப்படிலாம் அங்கங்கே அலையிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம நிறைய ஆடைகளை எடுத்து அப்படியே நம்ம சந்தோஷப்படுறோம், நம்ம அது நிமித்தமாக அப்படி ஒரு பெருமைப்பட்டுக்கிடுறோம் மனசுக்குள்ள. ஆனால் தேவன் அதை விரும்பலைங்க. உங்கள்கிட்ட இருக்கிற தாளந்தை பயன்படுத்தி யாருக்கிட்ட இல்லையோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவன் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அவங்க கொடுத்தாங்க, கொடுத்துட்டு எல்லா நாளும் இப்படி என்ன செய், அதன் மூலமாக நிறைய நற்கிரியைகளையும் தர்மங்களையும் அவங்க என்ன செஞ்சாங்க, செய்ததாங்க. தேவனுக்கு பிடித்தமான என்னொன்று என்னென்னா, ஏழைக்கு உதவுறன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததே அவர் என்ன செய்கிறாரு, திரும்ப கொடுக்குறாருன்னு ஒரு வசனம் இருக்குது. அடுத்து பாருங்கள், நற்கிரியைகளின் தர்மங்களையும் குறுநிலைவு செய்து வந்தான், அவனுக்கு என்ன செய்கிறாரு, ஒரு புரஜாதியான் தான் தேவன் செய்கிறாரு. அங்கே போகிறார், போய் நிறைய காரியங்களை என்ன செய்கிறாரு, அவனுக்கு என்ன செய்கிறாரு, செய்து கொடுக்குறாரு. அப்போது நம்முடைய காரியங்கள், நற்கிரியைகளையும் தர்மங்களையும் எந்த மதம் எந்த இனம்னு தேவன் பார்க்கறதில்ல. செய்கிறவங்க மேலே தேவன் என்ன செய்கிறாரு, பிரியமாக இருக்கிறார். பக்தி உள்ளவனை அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று சங்கீத புஸ்தகங்களில் இருக்கிறது. அப்போது நான் இன்னைக்கு கிறிஸ்தவேன், நான் எனக்கு தான் கடவுள் அப்படின்னு கிடையாதுங்க. யாரு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் தேவனுடைய அற்புதங்களும் அதிசயங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கிற இந்த சிறிய தாளந்து, ஊசி நூலை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டவங்களுக்கு, அவங்களுக்கு தேவையான பொருளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுக்கும்போது அந்த தர்மங்களின் மீதும் நற்கிரியைகள் மீதும் தேவன் என்ன செய்கிறாரு, பிரியப்படுறார். பிரியப்பட்டாரு. அது போல இந்த தொற்கள் வயசானாங்க, வியாதிப்பட்டு மறுத்து போயிருந்தாங்க. அந்த விதவையெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கூடி வந்து பேதுரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எனக்கு இப்படிலாம் செஞ்சாங்க இவங்க, அவங்க இருக்கக்கூடிய காலத்தில் இப்போ எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பேதுரு இடத்துல போய் அழுது முறையிடுறாங்க. பேதுருக்கு கஷ்டமாக போயிருது. அப்போது இன்றைக்கு நம்ம மறித்தா, அவன் செஞ்ச கருத்தன் செத்து போயிட்டான்னு சொல்கிறதுக்கு இருக்காங்களா, இல்லை எனக்கு இப்படி உதவி செய்தாங்க இவங்க, இல்லைன்னா நம்ம இல்லைன்னா அந்த காரியங்கள் நடக்காதுன்னு சொல்லி நம்மளை தேடி மக்கள் வராங்களா, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய சாட்சிங்க. நம்முடைய வாழ்க்கையுடைய சாட்சி நம்முடைய கிரியைகள், செயல்களில், வார்த்தைகளில், நம்முடைய நடக்கைகளில் தான் இருக்குது. நம்முடைய கிரியைகளை பார்த்து தான் இன்னொரு ஆத்மா கடவுளை பற்றிக்கொள்ளும். அப்போ நம்முடைய கிரியைகள் தவறுதலாக இருந்துட்டு நம்ம வந்து தேனா இயேசுடைய பிள்ளை அப்படி நம்ம ஏதாச்சும் வாயின் வார்த்தைகளை நம்ம வந்து சொல்லும்போது, மாற்றி சொல்லும்போது, கிரியைக்கும் வார்த்தைக்கும் வேறுபாடு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி இல்லாமல் போய்விடும். ஆனால் அந்த தர்கால் அம்மாட்ட என்ன இருந்துச்சு அப்படின்னா, சாட்சி இருந்துச்சுங்க. நற்கிரியைகளை பண்ணாங்க, அவங்க வந்து தேடினாங்க. உடனே பேதுருட்டு போய் முறையிடும் போது அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாலே எழுந்துருன்னு சொன்ன அந்த வயசானம்மா எழும்பி இன்னும் கொஞ்சம் காலங்களுக்கு அப்படிப்பட்ட விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவியாக இருக்கிறதுக்கு தேவன் அவங்களுக்கு ஜீவன ஆயுசை கூட்டி கொடுத்தாருங்க.
அப்போ ஜீவனும் தீர்க்காயுசும் தேவனுடைய கரத்துல இருக்கு. நீங்க நற்கிரியைகளை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மரண கண்ணிகள் போராட்டங்கள்ல இருந்து அதை விடுவிச்சு உங்களுக்கு ஜீவனையும் தீர்க்காயுசையும் உங்களுக்கு கூட்டி தருங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஷார்ட்கட் கீயை நமக்கு கடவுள் நல்லா தந்திருக்காரு பாருங்க. அப்போ இப்படிலாம் செய்யும் என்ன செஞ்சா எனக்கு ஜீவன் கூட்டி கிடைக்கும், என்ன செய்தா எனக்கு வந்து இன்னும் தேவனுக்காக நான் வந்து செயல்பட முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நமக்கு ஒரு சாட்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா செருபாபேல். இந்த செருபாபேல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகாய தீர்க்கதரிசி சகரியா புஸ்தகத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கும் போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாருங்க. இவனும் ஆசாரன் இந்த செருபாபேலுங்கிறவர் யாருன்னா யூதருக்கு தலைவன், யூத மக்களை வழிநடத்தி வந்த ஒரு தலைவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இவர் கூட இன்னொருத்தர் இருந்தார் பாருங்க, அவருடைய அவர் வந்து யாருன்னா யோசுவா, ஆசாரியனாகிய யோசுவா. இவங்க வந்து சிறையிருப்பிலிருந்து யூதர்களை பாபிலிருந்து மீட்டு கொண்டு எருசலேமுக்கு வராங்க. வந்து பலியெல்லாம் செலுத்திட்டு நினைச்சாங்க அப்படின்னா ஆலயம் கட்டணும்னு சொல்லி அஸ்திபாரம்லாம் போட்டு எல்லாம் கட்டியாச்சுங்க. கட்டின பிறகு அவங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் மக்கள் சத்துருக்கள் எழும்புறாங்க. அவங்களால 16 வருஷம் அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த வேலையை செய்ய முடியல, அது அப்படியே தடைப்பட்டு கிடைக்கிறது. இன்றைக்கு உங்கள் நீங்கள் சில காரியங்களை தேவனுக்கென்று செய்யணும்னு முற்பட்டு அதில் நீங்கள் எழும்பி என்ன செஞ்சுருப்பீங்க செஞ்சுருப்பீங்க, அது தடைப்பட்டு கிடந்திருக்கும். அதற்கு பிறகு ஆகாய தீர்க்கதரிசின் மூலமாகவும் சகரியா தீர்க்கதரிசி மூலமாகவும் இதே ஆசாரனாகிய யோசுவாவுக்கும் யூத தலைவனாகிய செருபாவேலுக்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து வருது. அவங்க ஏவப்பட்டு மீண்டும் அந்த ஆலயத்தை என்ன செய்கிறாங்க, கெட்டுறாங்க. 4 வருஷத்தில் கெட்டி முடித்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கிறாங்க. இப்போ பாருங்கள் இந்த செருபாவேலை பற்றி அழகாக சகரியாவின் புஸ்தகம் 4 அதிகாரம் 8-9 வசனங்களை கொடுத்துருக்கு பாருங்க. செருபாபிலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினான் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணுவான்? பூமியின் எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்று சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை செருபாபேலுக்கு போகிறது. அப்போ உங்க மனசுல ஆலயத்தை கட்டணும்னு ஆசை இருக்காங்க, ஆலயத்துக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசை இருக்கா, உங்க பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்பணும்னு ஆசை இருக்கா, ஊழியக்காரனாக நீங்களே மாறணும் உங்களுக்கு ஆசை இருக்காங்க, உங்க கண்ணுங்க கர்த்தருடைய 7 கண்களும் பூமி எங்கும் சுற்றி திரிகிறது உங்களையும் பார்க்கிறது, உங்களுடைய ஆசையை கண்டிப்பா தேவன் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். நம்ம கிட்ட இருக்கிற அவர்கிட்ட ஒரு சின்ன தூக்கு நூல் தான் இருந்த ஆலயத்தை கெட்டணும் கெட்டணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டுட்டே அலைஞ்சாரு. எத்தனை தடை வந்தாலும் அவர் தான் அஸ்திவாரத்தை போட்டான், அவன் தான் செய்வான் முடிப்பான்னு சொல்லி தேவனே சொன்ன பிறகு அதை மாற்ற யாராலும் முடியாது. அப்போ நான் தொடங்கின காரியங்கள் தேவனே உமக்காண்டி நான் தொடங்கின இந்த காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு இருக்கிறது, நான் அந்த காரியத்தை செய்து முடிக்கணும், என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் உங்களுக்கு ஆவலும் ஆசையும் வாஞ்சையும் இருந்தால் போதும் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை இந்த தேசத்துக்கு என்ன செய்வார், செய்வார். பாருங்கள் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு காரியமாக நம்ம பார்த்துட்டே வரோம் பாருங்கள், என்னிடத்துல என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி இத்தனால நீங்கள் உங்களை கொண்டே நீங்கள் விலகி அப்படியே நீங்கள் இருந்திருக்கலாம். கடவுள் பார்த்து உங்களை பார்த்து கேட்குறாரு பாருங்கள், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, அது என்கிட்ட தான், நான் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பாருங்க, விதவியிடம் இருந்து என்ன இருக்கிறேன்னு கேட்குறாங்க, ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் இருக்கிற இல்லை என்ற குறை எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்தார், நிவர்த்தி செய்கிறார். உங்களிடத்தில் இருக்கிற அபிஷேகம் இல்லைங்கிற நிலைமைக்கு ஆயிட்டாங்க. நான் எப்படி ஜெவமனேன் தெரியுமா, ஆதி காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இப்படி ஆயிட்டேன், எனக்கு இப்போ என்னை யாரும் தூக்கி விடுறதுக்கு இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இயேசு கிறிஸ்துவ நோக்கி நீங்கள் அவளோடு பாருங்கங்க, கொஞ்சோண்டு இருந்தாலும் போதும், அதை நிறைவான அபிஷேகமாக உங்களுக்கு தேவன் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். அடுத்து பார்த்தோம் மோசையின் கையில் இருந்த கோல். எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு நல்லா போகிறோங்க, நம்ம சுய இஷ்டத்தின்படி நம்ம சங்கீதம் வாசிக்க, நீதிமொழிகள் வாசிக்க, எல்லாம் தேவனுடைய விருப்பத்தின்படி நம்ம அப்படியே தேவன் நடத்துகிற விதமாக நம்ம போகும்போது, அவருடைய சித்தத்தின் படி போகும்போது அந்த பைபிளுக்கு வசனத்தை கொண்டே அன்னைக்கு நாள் முழு அந்த வருஷம் முழு அந்த மாதம் முழு அந்த வாழ்க்கைக்கு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு உங்கள் கணவனுக்கு உங்கள் தொழிலுக்கு உங்களுடைய வேலையின் காரியத்துக்கு எல்லாவற்றிலும் தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய சத்துருக்களை வீழ்த்தி நீங்கள் ஜெயம் எடுப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்சோன் கையில் இருந்த
தாடை எலும்பு. அந்த தாடை எலும்பு அவன் என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறாரு. பாருங்கள், ஒரு கழுதையின் தாடை எலும்பை பயன்படுத்தி பிலையாம் வந்து ஒரு மரணத்துக்கு விலக்கி காப்பாற்றினார். அதே போல் எத்தனையோ பேர் உங்கள் வாயில் நல்ல வார்த்தைகள் இருக்குங்க, அது தேவனுடைய வல்லமையான ஊழியத்துக்கு என்று பயன்படுத்துங்க. நான் பேசினா அவங்க அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் பேசின என் மனசுலாம் நல்லா அப்படியே மாறிடுது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கங்க. பல காரியங்களை நீங்கள் சொல்கிறனால நீங்கள் எதுவுமே சாதிக்க முடியாது. தேவன் உங்களுக்கு அந்த தாளந்து தந்திருக்கிறா. நீங்கள் பைபிள் வாசிங்க, அந்த வார்த்தையின் மூலமாக அவங்கள்ட்ட பேசும்போது அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பாதைக்குள்ளே, தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே கடந்து வராது, வல்லமுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா தாவிடம் இருந்த தாவீதிடம் இருந்த கூழாங்கற்கள். பாருங்கள், அழகான ஒரு இது. அந்த வேதத்தை நீங்கள் வாசி தியானிக்கும் போது அந்த கூழாங்கற்களுடைய தத்துவத்தை ரொம்ப நீங்கள் நினச்சதுக்குள்ள அறிந்து கொள்ளலாம். அந்த நாமங்களை அவன் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு இருக்கிற நாமத்தை நம்ம வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கோம். எல்லா நாமத்தையும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. ஏற்ற சமயத்தில் எந்த நாமம் தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்வீங்க, வெற்றியை பெற்றுக்கொள்வீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாரிபாத்து விதவிடத்தில் இருந்த கொஞ்சம் மாவு, அந்த தம்பி கையில் இருந்த 5 அப்பம் 2 மீன், அவங்ககிட்ட இருக்கிறத அப்படியே கொடுத்தாங்க. பாருங்கள், தேவனிடத்தில் அது நிமித்தம் எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவங்களோட அவங்க இந்த பைபிளில் நினைச்சிட்றாங்க, இடம் பெற்றது மட்டுமல்லாமல் கண்டிப்பாக அவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிச்சிருப்பாங்க. உங்களிடத்தில் இருக்கிறத நீங்கள் கொடுங்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செருபாபின் கையில் இருந்த தூக்கு நூலும் தொற்களிடம் இருந்த ஊசிய நூலும் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்பாக பேதுரு இயேசுவின் நாமத்தை கொண்டு பல அற்புதங்களை அடையாளங்க சார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தூங்கி கொண்டு இருக்கிற சப்பானே இருக்கிற காரியங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் இந்த காரியங்கள் எழுந்து நடப்பதாகன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய தொழில் வீழ்ந்து கிடக்கிறா, என்னுடைய வேலையின் காரியங்கள் வீழ்ந்து இருக்கிற, என் பிள்ளையுடைய படிப்பு காரியங்கள் விழுந்த, இயேசுவின் நாமத்தினால் இந்த காரியங்கள் எல்லாம் எழுந்து நடக்கத்தக்கதான ஒரு அபிஷேகம் கடந்துருட்டுன்னு சொல்லுங்கள். அதன்படியே தேவன் உங்களை வழி நடத்துவார். அப்புறம் தொற்கால் இடத்துலேருந்து ஊசி நூல், செருபாவிலிருந்து தூக்கு நூல். அதே போல் நீங்கள் செய்ய நீங்கள் முயற்சிக்கும் போது, இப்போ நிறைய பண்டிகைகள் நம்ம கோயிலில் வைக்கிறாங்க. தாய்மார் பண்டிகைலாம் சிலவங்க வீட்டில் இருந்து அதிரசம் எல்லாம் சுட்டு கொண்டு வருவாங்க, கூடையெல்லாம் பின்னி கொண்டு அந்த காலத்தில் வைப்பாங்க. நான் இப்போ நமக்கெல்லாம் இதில் ஒன்றும் செய்ய தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது உண்டு. ஆனால் அப்படி செய்கிறவங்க உண்மையிலே நான் அவங்களாம் ரொம்ப பிளஸ்ஸடு. ஏன்னா அதிலிருந்து அதை விற்று அதை கொண்டு போகிறது அந்த மலை ஜாதிகள் மக்களுக்கு ஊழியத்துக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. பாருங்கள், அதை திருப்பி கேளுங்க, அவங்க சாப்பிட்ருவாங்க இவங்க சாப்பிட்ருவாங்க சொல்லமா, அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், அது இந்த மக்களுக்கு பயன்படுத்த, அது அந்த உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் கொடுக்கும்போது தேவன் அந்த காரியங்களை என்ன செய்கிறாரு, எடுத்து உங்களு நிமித்தமாக அந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது, அங்கே ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது உங்கள் கணக்கில் அதை எழுதப்படுங்க. நீங்கள் இன்னையிலிருந்து நீங்கள் தேவனுக்காக இந்த காரியங்களை நீங்கள் செய்ய, என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு இனிமேல் யாருமே சொல்லக்கூடாது. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு ஏசு உங்களை பார்த்து நீ கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்கிட்ட இது இருக்கு ஏசப்பா, நான் தார், என்கிட்ட இருக்கிற இந்த சிறிய தாளந்தை தார், என்னுடைய இருக்கிற இந்த சின்ன சின்ன தாளந்துகளை நான் உமக்கென்று தருகிறேன். அந்த ஏழை விதவையை பாருங்க, தன்னிடத்துல இருந்த 2 காசு ஜீவனத்துக்கு உண்டாதன எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, போட்டான் எல்லாத்துட்டையும். அந்த பேதுரு கேட்குறாரு, யார் நிறைய காணிக்கப்பட்டா ஏசப்பா அப்படின்னு கேட்கும்போது அழகாக ஏசு சொல்றாரு, அவ தான் அதிகமாக போட்டா, 2 காசு தானே போட்டா, இல்லை தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாத்தையும் போட்டுட்டான். அதுதாங்க நம்ம வாழ்க்கையில் முக்கியம். நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்ம தேவனுக்கு கொடுப்போம். தேவன் சந்தோஷப்படுறது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெருகச்சும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீங்கள் நீதியும் தேடும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்போது நீங்கள் உங்களுக்கு சம்பாதிக்கிற ஐஸ்வர்யம் எதையும் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை யாருமே என்ன செய்ய முடியாது, தடைபட முடியாது. அந்த ஐஸ்வர்யமும் கனமும் நமக்கு வரும்போது அதனுடைய வேதனையே கிடையாது. நம்ம சுய பலத்தில் நம்ம சம்பாதிக்கிற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வருமானம் நமக்கு ஐஸ்வர்யம், நமக்கு வந்து துக்கம், எல்லா வேதனையும். ஆனால் தேவன் தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கு இருக்கும், அது கூட வேதனையே இருக்காது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரணும்னா உங்ககிட்ட இருக்கிறத தேவனுக்கு கொடுத்து பாருங்க. நீங்கள் கொடுத்து பார்க்கும்போது தேவன் உங்களை என்ன செய்வார், எடுத்து பயன்படுத்துவார், உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை எதிர்த்து யாராலும் நிற்க முடியாது, எந்த கோலியாத்தாலேயோ யாராலையும் உங்களை எதிர்த்து என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோவுக்கு விரோதமான குறிச்சொலுதும் இல்லை. யாரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. நீங்கள் தான் அந்த உலகத்தை ஆளக்கூடிய ராஜாக்களும் ஆசாரியர்களும். 1 நிமிடம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா.
அன்புள்ள தெய்வனே, இந்த நேரத்தில் தகப்பனே உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படிக்கா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ அந்த பிள்ளைங்க உம்மை நோக்கி பார்க்குறாங்க தகப்பனே. என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று நினைத்தேனே தகப்பனே, என்னிடத்தில் இருக்கிறதை நாங்கள் உம்மக்கு தருகிற ராஜா, இதுதானே இதுக்கு, இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும் என்று நினைத்தேன். ஆனால் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றிலிருந்து தேவனுக்காக நான் எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன் நினைக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி நீர் பார்க்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். அவங்க எடுக்கிற தீர்மானங்களில் தகப்பனே நீர் சந்தோஷப்படுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளை நீர் கனப்படுத்த போகும் அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. முன்னோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய அபிஷேகம் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் பெரிய காரியத்தை செய்வார்களாக ராஜா. உலகமெங்கும் போய் தகப்பனே உம்முடைய சுவிசேஷத்தை தகப்பனை பிரதிபலிக்க, தகப்பனை தம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தகப்பனை எடுத்து சாட்சியாக எழுமி நிற்க தேவன் கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த கடைசி காலத்தில் தகப்பனே அநேக ஆத்மாக்களை தகப்பனே வாழ்க்கையிலே மூலமாக தகப்பனே அப்பா உம்மிடமாக நாங்கள் சேர்த்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் அபிஷேகத்தையும் அற்புதத்தையும் கொடுக்கும்படி காஞ்சபிக்கிறோம். நீரே இறங்கி இந்த பிள்ளைகளை அபிஷேகிப்பீராக, உங்களுடைய அபிஷேகம் கடந்து வருவதாக, ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க. அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. எங்களிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் முக்கியம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிற அன்புக்காக நன்றி செலுத்தணும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நீ பிரேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.